ப்ரோ உங்க ஃப்ரெண்ட்ஸை பிராங்க் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியும் பிராங்க் பண்ணுங்க. அட இதுக்கு என்னப்பா இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு, இப்பவே முடிச்சிடறப்பா கிருட்டு கிருட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா, இதாங்க நம்ம ஃபிளிப்கார்ட்ல இருந்து ஆட்டையை போட்ட பண்ணு, ஐயா சாரிங்க ஆர்டர் போட்ட பண்ணு. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஷாக் பண்ணி, இப்படி வச்சு கையை வச்சு இப்படி ஆமுத்துனா கொய்யால அப்படிங்கிற மாதிரி ஷாக் அடிக்கும்பா. நான் ஆர்டர் போட்டு வாங்கின நானே இப்போ கொஞ்சம் நேரத்தில் பல்ப் வாங்கிட்டப்பா, அதாவது என்ன தெரியாமல் நானே என்னோட கையை வச்சு அமைக்கிட்டேன். சரி வாங்க ஃப்ராங்குக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நேம் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதணும். சேனல் நம்ம சேனல் நேம் எழுதணும். என்னன்னா இப்போ ஒரு 10 பேர் நான் ஹேண்ட் ரைட்டிங் ஃப்ரெண்டுகிட்ட ஃபேமிலி கிட்ட எல்லாமே வாங்குவேன். யார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காங்களோ கிஃப்ட் டைரி மில்க்கு ஃப்ரூட்னஸ்னாலும் வாங்கி தரேன். பாவம் அவ்வளோலாம் அடிக்குமாங்க. நானே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சரியாக சரிட்டு, அதுக்கப்புறம் பண்ணி எனக்கு இதில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் முடிய நினச்சேன். இல்லை கணக்கு எடுத்துக்கிட்டியா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். அதுக்கு அமௌண்ட் ப்ரைஸ் எழுதப்பா அப்படி வச்சு தண்ணியாக இருக்குப்பா. அம்மா எழுது, அது மேலே எழுதுமாடத்தனமா அடிக்கு இதுக்குதான் நடக்கடியா பாருங்க உள்ள எப்படி நின்று இருக்குன்ட்டு. இதான் செருப்பு என்ன பண்ண உடச்சிட்ட, என்ன உடஞ்சிட்டேன். பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸு அப்படி எல்லாம் எழுதுறவங்களுக்கு யார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து டைரி மில்க். நான் போதே வச்சுட்டு வந்துருமா நான் ஓபன் பண்ணல, என்ன மருந்து நானே வச்சுட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் எழுது. RAJ நான் சொல்றேன் எழுது. வந்து என்னன்னா நம்ம 10 பேர் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எழுதுவோம். யார் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கிஃப்ட். சரியா, முதல் வர நீ தான் எழுத போற. கிட்ட வாங்க. வந்த வேலை முடிஞ்சு. நீங்க எங்க இருக்க? வீட்டுல. நான் வெளியே வா. அப்படியே வெளியே வா, வெளியே வா. விளங்கிரும் வந்து பொ
ஏதோ வண்டு சவுண்ட் கேக்குதுன்னு தெரியுமா?